உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பேங்கிங் எக்ஸாம் பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க பேங்க்கு எக்ஸாமுக்கு, அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் இப்போ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து பேங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அதனுடைய எக்ஸாம் டைப்பு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்லலான்ருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ அதாவது பேங்க் அப்படின்னாலே ஒரு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அது அதாவது டெபாசிட்டர் இருப்பாங்க, அதே சமயத்தில் அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதில் கிரெடிட் எடுத்து நம்ம அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான லோன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ரிலேட்டிவான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பேங்க்கில் வந்து இருக்கும். அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மட்டும் ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் பப்ளிக் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்கு. இப்போ இந்த பேங்க்கில் தான் வந்து நம்ம எப்படி ஜாபுக்கு போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேங்க் ஜாப் அப்படிங்கிறது இப்போ ஐபிபிஎஸ் அப்படின்னு ஒரு அட்டானமஸ் ஏஜென்சி தான் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் நடத்தி இந்த நேஷ்னல் ஏஜென்சி பேங்க்கு, இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்கு இதுக்கெலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி நபார்டு பேங்க் அவங்க வந்து அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே நேஷ்னலிஸ்ட் பேங்க்கில் வந்து எஸ்பிஐ மட்டும் தனியாக தனக்கு வந்து தேவையான ஆஃபீஸஸ், அதோடைய அசோசியேட் பேங்க் இருக்குது, இப்போ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் தனியாக பண்ணி அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் நம்ம எப்படி கலந்துக்கிட்டு நம்ம எப்படி இந்த எக்ஸாம் நம்ம பேங்க் வேலைக்கு ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து எப்படி நமக்கு செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ கிளர்க்கு அப்படி ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு கிளர்க்கு வேணும், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அதாவது ஒரு பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அது அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேலு எஸ்ஓ ஆஃபீஸர், ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அடுத்தது வந்து இதுவே வந்து இதையே அப்படியே எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம், எஸ்பிஐ எஸ்ஓ ஆஃபீஸர் இப்படின்னு அவங்களும் வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பேங்க் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளர்க்கு, கிளர்க்கு கம் கேஷியர் இந்த மாதிரி நமக்கு வந்து ஜாப் வந்து எடுக்கிறாங்க. இதிலே ஆர்பிஐக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஜென்ரல் இதுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரலாக அவங்க வந்து ஒரு கிராஜுவேட் வாங்கியிருந்தாக்க போதும். இதுக்கும் வந்து ஏஜ் வந்து 21-30 வரைக்கும் தான், அதே ரிலாக்ஸேஷன் தான். அதாவது ஓபிசி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3 எஸ்சிஎஸ்டி அப்படின்னாக்கா 5 டிசபிலிட்டினா 5 இப்படின்னு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60% நீங்கள் வந்து 10th 12th டிகிரி எல்லாத்துலேயுமே வந்து 60% வந்து மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ அதேமாரி இந்த ஒரு ஓபிசி இவங்க எஸ்சிஎஸ்டி இவங்கெல்லாம் வந்து 50% மார்க் வாங்கியிருந்தாக்க இது வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. அடுத்து வந்து இதுலேயே வந்து டிஇபிஆர் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் பண்ணுவாங்க, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸருக்கு வந்து பண்ணும்பொழுது அவங்க வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், அதில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃபைனான்ஸ் படிச்சிருக்கலாம், மாஸ்டர் டிகிரியில் ஃபைனான்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும், இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் இப்படி ரெண்டுமே சேர்ந்து படிச்சிருந்தாலும் சரி. இதெல்லாம் வந்து ஐஏஎம் கல்கத்தா அப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பிஜிடிஎம்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா மேனேஜ்மெண்ட், அதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இது எல்லாமே 55% நீங்கள் வாங்கியிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த டிகிரியில் மாஸ்டர் டிகிரியில் எல்லாமே வந்து 55% வாங்கியிருந்தீங்கனாக்க அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க.
இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நபார்டு. நபார்டுங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க். அவங்க வந்து அவங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டு பேங்கிங் சர்வீஸு அது மாதிரி அவங்க அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு உள்ள பேங்க் வந்து நபார்டு பேங்க்கு, அதாவது நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்டாக தான் நபார்டு. இப்போ அதுக்கு வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஜாபுக்கு போகிறது, என்னென்ன மாதிரி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ ஒன்று ஒன்றா இப்போ ஐபிபிஎஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து பிஓ எக்ஸாம் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு சிலபஸ் ஒரு பேட்டர்னு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் கிளர்க்குக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ பொதுவான ஒரு குவாலிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். பேங்க்குனாலே வந்து கிளர்க்கு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான பேங்க்குமே கிளர்க்குங்கிறது ஒரு 18 28 வரைக்கும் ஏஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பேவோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து 21 to 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்கணும். இதில் வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கு அப்புறம் டிசபிலிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு 3 years, அடுத்து 5 years, அப்புறம் வந்து 10 years, இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 5 years இப்படின்னு வந்து ஏஜ் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுமாதிரி தான் ஏஜ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அதாவது அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சிருக்கணும், அந்த காலேஜில் வந்து படிச்சுட்டு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்களுக்கு. அது இருந்தீங்கனாக்கா இந்த பேங்க் எக்ஸாம் எழுதலாம். இப்போ இதுலேயே ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு வர்ற கேட்டகரியில் மட்டும் இப்போ அக்ரி ஆஃபீஸர்னால் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும், 4 years இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்போ ஐடி ஆஃபீஸர்னால் ஐடி ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு, அதாவது இன்ஜினியரிங் ஐடி படிச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டினாக்கா இன்ஜினியரிங்லே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டினாக்கா IEEE ECE EI இந்த மாதிரி படித்தவங்களை வந்து இந்த ஐடி ஆஃபீஸராக செலக்ட் பண்ணுறாங்க. அதோடு அவங்க வந்து C++ ASP இந்த மாதிரி PHP இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்னால் அக்ரி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், 4 years படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா CA ட்ரெஷரி மேனேஜராக போகிறதுக்கு MBA மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது அக்ரி மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு, இந்த கோஆப்ரேட்டிங் மார்க்கெட்டிங் படித்தவங்களை இதுவங்கள்லாம் வந்து நபார்டு பேங்க்கில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படிலாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் வேணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அதோட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இப்போ ibps.org.in அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கரண்ட்டாக வெளியிட்டிருக்கிறாங்களோ அதில் வந்து நீ என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, என்னென்ன வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கணும், இப்போ டிசபிலிட்டினா எப்படி எப்படிலாம் இருக்கணும், இப்போ EWS அப்படிம்பாங்க, அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் கூட ஒரு சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்னென்ன வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் அத்தனையும் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. அப்புறமேல இப்போ என்னென்னலாம் ரீசெண்டாக என்னென்ன ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுனாக்கா எல்லாமே வந்து நீங்கள் ஒரு அந்த அவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் யார் வெளியிட்டிருக்கிறாங்களோ, இப்போ SBI-னா SBI, நபார்டுனா நபார்டு, RBI-னா அந்த அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன இது தேவை, எக்ஸாமுக்கு எப்படி வரணும் முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கணும், எக்ஸாமுக்கு எப்படி வரணும் அப்படின்லாம் கூட. இப்போ வந்து கொரோனா சமயத்தில் வந்து நீங்கள் சேது ஆப் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த இது உங்கள் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அப்படி இல்லை என்கிட்ட ஃபோனே அந்தமாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரிலாம் வந்து இப்போ எப்படியே சானிடைஸ் கொண்டு வந்திருக்கணும், அப்புறமேலு க்ளவுஸ் போட்டிருக்கணும், அது மாஸ்க் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குது இப்போ இந்த ரீசெண்டாக. அதுமாரி இப்போ என்ன ரீசன் இந்த 2020 என்ன அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் டேயில் எப்படி வரணும் அப்படின்னு முதற்கொண்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சிலபஸ் பேட்டர்ன், இப்போ இந்த எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னாக்க இப்போ என்ன எக்ஸாம் சிலபஸ் இருக்குது. இப்போ ஐபிபிஎஸ் பிஓ இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா உடனே அதில் வந்து ஐபிபிஎஸ் அந்தவுடைய இதில் போய் பாருங்கள். போய் அந்தவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிலபஸ் என்ன, இப்போ என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி. பேட்டர்னா என்ன, இப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது மெயின் எக்ஸாம், அடுத்தது இன்டர்வியூ, இப்படின்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எப்படி எப்படிலாம் கேட்பாங்க, எந்த மாதிரி டாப்பிக்கு அப்படின்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி உள்ள ஓரியன்டாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும், டக்குன்னு ரெடி ஆகிக்கணும். அப்புறம் இது மாதிரி ஒன்று எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய சிலபஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எப்படிலாம் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது நல்லா க்ராக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் இதுக்கு உள்ளார் போயிட்டீங்கன்னா உடனே அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பேங்க் எக்ஸாம் அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த அட்மிட் கார்டு இதில் வந்து ப்ரீ ட்ரைனிங் கூட இருக்குது. அந்த அதுக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீ ட்ரைனிங்க்கு அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த அட்மிட் கார்டுலேருந்து ப்ரீ ட்ரைனிங் கூட நீங்கள் போய்க்கலாம். அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, அப்புறம் டிசபிலிட்டி இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இல்லை எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படி ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பிளான் பண்ணணும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். என்ன சிலபஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, பொதுவாகவே பேங்க் எக்ஸாம்னாக்கா இப்படி தான் இருக்கும். சில அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கேட்பாங்க, இல்லைன்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்லைனு சிங்கிள் எக்ஸாம் நடக்கும். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாமில் வந்து அவங்க கேட்பாங்க. ஆனால் பொதுவாக ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு வர்றப்ப அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு இருக்கும், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் எபிலிட்டி அப்படின்னு வந்திருக்கும், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரியில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், என்ன சிலபஸ்ன்னு பாருங்கள். அதில் வந்து செக்ஷன் வைஸாக டாபிக் வைஸாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு செக்ஷன் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னாக்கா அதில் வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டாபிக் அது மாதிரி என்னென்ன டாபிக் இருக்கோ அந்தந்த டாப்பிக்கில் வந்து நம்ம நல்லா ஒரு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு பிளானிங்கும் ஒரு ப்ராக்டிஸும் இருந்துச்சுன்னா, ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், கரெக்டான பிளானிங் போடணும். இந்த பிளானிங் படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும். இப்போ 2 மாதத்தில் இதை முடிக்கணும், 3வது மாதம் நம்ம வந்து டெய்லி மோக் டெஸ்ட்டு இல்லைன்னா இது மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானிங்குள்ளார கரெக்டாக அன்னன்னைக்கு என்ன பிளான் பண்ணி டெய்லி பிளான் பண்ணி ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளார இவ்வளோ தான் முடிக்கணும் சப்ஜெக்டை வந்து, இப்போ 2 மந்த்ஸுக்குள்ளே முடிச்சிடணும். அதை டெய்லி என்ன பிளானோ அந்த டெய்லி அந்தந்த பிளானை சக்ஸஸ் பண்ணிடணும், ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுமாரி என்றைக்குமே ப்ராக்டிஸ் தாங்க இதோடைய இது. யார் இப்போ இவ்வளோ பேர், அதாவது ஒரு 5000 சீட்டுக்கு வந்து ஒரு 500000 பேர் போட்டிடுறாங்க, அதில் எப்படி வராங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். காம்படிஷன் அதிகம் தான் இதில் வந்து. அதாவது கொஸ்டின் வந்து ஈஸி தான், அதாவது சிலபஸ் கூட ஈஸி தான். அதனால் வந்து அதான் சொல்கிறேனே, 5000 பேருக்கு வந்து 500000 பேர் காம்படிஷனாக இருந்தாங்கனாக்கா என்ன பண்ண முடியும், அதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பிளானிங் பண்ணணும், டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்னு பிளானிங் பண்ணணும். அது 2 மாதத்துக்குள்ளார எப்படி ஒரு முதல்ல பிளானிங் லிஸ்ட்டை போட்டுடணும், அந்த லிஸ்ட்டில் அந்த பிளானுடைய இதுபடி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து அடுத்தது 3வது மாதம் நிறைய டெஸ்ட்டு எழுதி எழுதி பார்க்கணும். அப்போ தான் எக்ஸாம் ஃபேர்னஸே போயிடுங்க. நீங்கள் வீட்லேயே நல்லா மோக் டெஸ்ட் எழுதி 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 பார்த்து ஒரு டெஸ்ட்டில் வர தப்பு வந்து அடுத்த டெஸ்ட்டில் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா அடுத்தது வந்து இப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து அந்த ஃபேர்னஸே இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வீட்டில் எழுதும்போதே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அந்த எக்ஸாமில் எழுதுகிற மாதிரியே செட்டப் பண்ணி நீங்கள் நல்லா கரெக்டாக எழுதணும். அந்த டைமுக்குள்ளார இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கூட டைம் இருக்கும். அந்த செக்ஷனுக்கு வந்து என்னென்ன டைமுக்குள்ளார முடிக்க சொல்கிறாங்களோ அந்த முடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஸ்ட்ராட்டிக் ஜிகே அப்படின்னு இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கெல்லாம் கூட ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வந்து உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பேங்கர்ஸ் அடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு, அப்புறம் கிரேடப் ஆப் அப்படின்லாம் இருக்குது, இந்த பிசிக் அப்படின்னு .com இருக்குது. இது இது மூணுமே எல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அந்த இதில் பார்த்தாக்கா ஒவ்வொரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னாக்கா ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு நல்ல வீடியோஸ் இருக்குது, அதில் எப்படி அதுக்கு டெஸ்ட் இருக்குது எல்லாமே இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து
நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை நல்லா முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணிங்க, கோச்சிங் சென்டருக்கு நிறைய பேர் போவாங்க. இப்போ போகாமல் நம்ம செல்ஃபாக படிச்சுக்கிட்டால் கூட, ஏன்னா உங்களுக்கு அக்கறை இருக்குது, நல்லா கண்டிப்பாக பேங்க்கில் போய் எக்ஸாம் போய் எழுதி கண்டிப்பாக ஒரு பேங்க் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருக்கும். அதனால் நீங்கள் படிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா வீட்லேயே கூட நிறைய ஆன்லைனில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு. டைமும் வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகும், அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வேர்டு, புது வேர்டு கற்றுக்கிறது கூட ஒரு ஆப் இருக்குது, VOLT-ன்னு கூகுள் பிளேயில். அதுமாரி வந்து நிறைய வெக்காபுலரிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் அந்த VOLT கூகுள் பிளேயில் கூட அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டெய்லி ஒரு சம் வேர்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, புது புது வெக்காபுலரி வேர்ட்ஸை. ஏன்னா அப்போ தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இங்கிலீஷில் நல்லா வரும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா இப்படி தான் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு உங்களுக்கு ஒரு செக்ஷனாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து இப்போ அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வொகாபுலரியை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும். டெய்லி நாவல்ஸ் படிக்கணும், டெய்லி நியூஸ் பார்க்கணும், அப்புறமேல டெய்லி வந்து மேகசைன்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸுக்குனே ஒரு இது இருக்குது, ஆப் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபேர்ஸ் உள்ள ஆடா, அதாவது கிரேடப்பும் இந்த பேங்கர்ஸ் ஆடாவும் கூட டவுன்லோட் பண்ணிக்கினா போதும், அதுலேயே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அது டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் டெய்லி பார்த்து நல்லா தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப வந்து அதை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டில் வந்து குறித்து வச்சுக்கோங்க, இந்தந்த டேட்டில் இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுக்கோங்க. டெய்லி இப்போ அன்னையிலேருந்து என்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து இந்த வொகாபுலரியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக அப்படியே கிராஜுவலாக வந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்து அதுலேருந்து நிறையா கிடச்சிரும். இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. இப்போ அதுமாரி டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி வந்து இந்த சப்ஜெக்ட் நிறைய குவிஸ் இருக்கும், பசில்ஸ் இருக்கும், இதெல்லாம் கூட வந்து இந்த ரெண்டு ஆப்லேயும் சரி, இந்த VISIC.com சரி, எல்லாமே நிறைய ஃப்ரீ மாக் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதுக்கு ஆன்சரோடு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் அந்த கரெக்டான அந்த டைமோடு உட்காந்து எழுதி அந்த டைம்குள்ளார நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையே நீங்கள் பார்த்து திரும்ப வந்து அதே தவறு வராமல் இருந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது நல்ல நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இப்படி தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்தது மெயின் எக்ஸாமுக்கு வரலாம். இப்படி தான் வந்து உங்களை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கோச்சிங் சென்டருக்கு போகிறதா இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன சிஸ்டம் என்ன பேட்டர்ன்ஸுமா லைட்டாக போகணும் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சுனாக்கா போய்க்குங்க. ஆனால் வந்து ரெகுலராக இந்த நான் சொன்ன வெப்சைட்லாம் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நான் ஸ்க்ரீனில் கூட அந்த என்னென்ன வெப்சைட்டு என்னென்னு சொல்கிறேன். அது அதில் கூட பார்த்து நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதும் பொழுது நீங்கள் அந்தந்த வெப்சைட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து பேங்க்குக்கு வந்து எப்படி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த பேங்க்கு டே எக்ஸாம் டே அன்னைக்கு அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஃபோட்டோ ஐடி கிடி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி எக்ஸாம் எழுதி சென்டரில் போய் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ணலாம். எதில் வந்து உங்களுக்கு வீக்கர் செக்ஷனோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வந்து ஈஸியாக வர்றதையும் விடக்கூடாது, அதையும் நல்லா பண்ணிக்கணும். வீக்காக இருக்கிறத கொஞ்சம் அதிகமான கவனம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம் ஃபுல்லாக அந்த பேப்பரை ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பரை வந்து ஒரு தடவை படித்து எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதில் வீக்கு எதில் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து அந்த வீக்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த திரும்பவும் நிறைய எக்ஸாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இந்த இதில் நிறைய எவ்வளோ தூரம் நீங்கள் பிளான் பண்ணுறது படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களோ மாரி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும். எனக்கு தப்பே இல்லாமல் என்றைக்கு வந்து நீங்களாகவே எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்குறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாமிங் நீங்கள் கிராக் பண்ணி நீங்கள் ஒரு பேங்க் ஜாபுக்கு போகிறது உறுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதுமாரி ஒரு டிப்ஸு லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேங்க்கு எம்ப்ளாயராக வரணும். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த
மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.